நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கிழமைகளே, நாளுக்கு நாள் இந்த டிக்டாக்கால், அதுவும் குடும்ப பெண்கள், அதுவும் திருமணமான பெண்கள் இந்த டிக்டாக் அடிமையானதால் குடும்பத்தில் வந்து பல பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் வருது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் நடந்திருக்கு. அதாவது ரெண்டு பகுதியை சேர்ந்த பெண்கள், மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒத்தகடை பகுதியை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணும் தல்லாக்குளம் பகுதியை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணும் வந்து தனித்தனியாக அவங்க டிக்டாக் செயலியை வந்து வீடியோ வெளியிட்டு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே மதுரை மாவட்டங்கும் போது ரெண்டு பேருமே அறிமுகப்படுத்திக்கிட்டு இந்த டிக்டாக் மூலமாக அந்த வீடியோ போடுறது மூலமாக இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தோழிகள் ஆகிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே வயது 25, ரெண்டு பேருக்குமே வந்து திருமணம் ஆயிடுச்சு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அடிக்கடி ஒன்றாவே வந்து டிக்டாக் வீடியோ நிறைய போட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து ஆன்மீகம், நையாண்டி, நகைச்சுவை இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பெண்கள் டிக்டாக்ல வந்து ஆபாசமான வீடியோக்கள் வெளியிடுறாங்க, கவர்ச்சியான உடையான இந்த வீடியோ போடுறாங்க. பட் இந்த ரெண்டு பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களும் அதே மாதிரியே வந்து வீடியோ பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்கள் யாருமே பார்க்காதபடி இவங்க தனிப்பட்ட முறையில் இவங்க மட்டுமே பார்த்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு நெருங்கியவர்கள் மட்டும் அதை பார்க்குற மாதிரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி அதை ப்ரைவேட்டில் போட்டுட்டு அவங்களுடைய சக தோழிகளுக்கு மட்டும் அதை பகிர்ந்து வந்திருக்காங்க. இப்படி தான் இந்த இரண்டு பெண்களுக்கும், தேனியை சேர்ந்த சுகந்தி அவங்க வயது 26, அந்த பெண்ணோட பழக்கம் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்படி அந்த பெண்ணோட பழக்கம் ஏற்பட்ட உடனே அந்த சுகந்திங்கிற பெண் வந்து இவங்களை மாதிரி அவங்களும் டிக்டாக் வீடியோ போடுறாங்க. அவங்க வந்து தனியாக நடிச்சும் போடுவாங்க, அவங்களுடைய ஆண் நண்பரான செல்வம் வயது 27 என்புடன் சேர்ந்தும் பல்வேறுமான ஒரு வீடியோக்களும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் போக போக அவங்களுடைய ஆண் நண்பரோட சேர்ந்து பல்லான வீடியோ மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது இந்த இரண்டு பெண்களுக்கும் பிடிக்காமல் போயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க சுகந்தி அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல மாதிரி ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. அப்போ தான் சுகந்தி கேட்டிருக்காங்க, நான் என் ஆண் நண்பரோட சேர்ந்து போடக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து மக்கள் பார்க்குற மாதிரி தைரியமாக நான் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஆனால் நீங்களும் அதே மாதிரி வீடியோக்கள் தான் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் வந்து மக்கள் பார்க்காத மாதிரி உங்கள் குறிப்பிட்ட உங்கள் தோழிகள் மட்டும் பார்க்குற மாதிரி அந்த வீடியோ வச்சுருக்கீங்க. நீங்களும் அந்த மாதிரி வீடியோ தானே பண்ணுறீங்க, உங்களுக்கு அது பிடிச்சதுக்கான நீங்கள் பண்ணுறீங்க, நான் மட்டும் பண்ண மாட்டீங்க, அதை தப்பு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுகந்தி அப்படிங்கிற பெண்ணுக்கும் அந்த இரண்டு பெண்களுக்கு இடையிலே வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் சுகந்தியை வந்து கோபமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஆண் நண்பர்கிட்ட, அவங்க ப்ரைவேட்டில் வச்சுருக்க வீடியோ என்னால் பார்க்க முடியும், நான் அவங்களுடைய ஃப்ரெண்டு தானே என்னால் பார்க்க முடியும், நான் அந்த வீடியோவை வந்து நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு உனக்கு தரேன், நீ இந்த மாதிரி அந்த பெண்களுடைய முகத்தை வந்து மார்ஃபிங் செஞ்சு வேறு மாதிரி நீ வந்து அந்த வீடியோவை க்ரியேட் பண்ணி போடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சுகந்தி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு தன்னுடைய ஆண் நண்பரான செல்வம் கிட்ட கொடுத்துருக்காங்க. செல்வம் வந்து பொள்ளாச்சியை சேர்ந்த பூபதி வந்து செல்வத்துடைய நண்பர், அவருடைய வயது 28, அவர்கிட்ட வந்து இந்த செல்வம் வீடியோவை கொடுத்து இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த பெண்களை வந்து ஆபாசமான வீடியோவாக வந்து எனக்கு மாற்றி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த பூபதியும் அதே மாதிரி எல்லாமே சாஃப்ட்வேர்லாம் பண்ணி ஒரு தவறான ஒரு பெண்களை மாதிரி சித்தரித்து அதை வந்து செல்வம் கிட்டே கொடுத்துட்டாரு. உடனே செல்வம் அந்த ரெண்டு பெண்களுடைய ஃபோட்டோஸை போட்டு இவர் வீடியோ வெளியிடுறாரு. இந்த பெண்கள் வந்து விபச்சாரிகள், இந்த பெண்கள் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ கேட்பாங்க அவ்வளோ கேட்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவர் அந்த மாதிரியான பெண்கள் சரியாக இல்லை, அவர் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு விலை மாதுகள் அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டாரு. ஸோ இந்த மாதிரி அவங்க வீடியோ வெளியிட்ட உடனே இந்த வீடியோ அந்த பெண்கள் ஆபாசமாக ஆடினது, அவங்க ப்ரைவேட்டில் வச்சுருந்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இன்டர்நெட் ஃபுல்லாக வந்து பரவ ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் அவங்களுடைய கணவர்மார்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் நீங்கள் வீடியோ போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கணவர்மார்களும் அந்த பெண்களை அடித்து விரட்டிட்டாங்க. நீ இந்த குடும்பத்துக்குள்ளா கூட உன்னோட குடும்பமான வந்து காற்றுல பறக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெண்களுடைய கணவன்களும் அந்த பெண்ணை வந்து அடித்து விரட்டிட்டாங்க. இப்போ அந்த ரெண்டு பெண்களும் வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்க பகுதியை சேர்ந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து, அதாவது ஒத்தக்கடை போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பெண்ணும் தல்லாக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் வந்து புகார் மனு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேலையை செஞ்ச சுகந்தி, அதுக்கப்புறம் செல்வம், அவங்களுக்கு இந்த மார்ஃபிங் ஃபோட்டோவை வந்து மார்ஃபிங் செஞ்சு கொடுத்த அந்த பூபதி, இந்த மூணு பேரையும் வந்து இப்போ அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க. ஸோ இப்படி குடும்ப பெண்கள், மாணவிகள் எல்லாருமே வந்து இது ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு நினச்சி தான் அதை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் டிக்டாக்குக்கே வந்து அவங்க அடிமையாகிறாங்க, அதனால் அவங்க வாழ்க்கையை வந்து தொலைச்சி போகுது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி.